2004 எனக்கு அவருக்கும் ஏற்பட்ட ஒரு அறிமுகம் என்னுடைய நண்பர் எஸ்விசேகர் மூலமா தான். நாங்கள் ஒரு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுருந்தோம். சார் வந்து சிகரெட் பிடிக்கிறதே தனி ஸ்டைல், இப்படி வச்சுருப்பார் சிகரெட் நடுவில் ஃபிங்கரை வச்சுருந்தோம். என்ன அறிமுகப்படுத்தேன், சார் தெரியும் சார் டிவிலாம் நியூஸ் பிடிப்பாரு, நல்லா தெரியும் சார், சொல்லுங்க உங்களை எப்படி எத்தனை பசங்க உங்களுக்கு அப்படின்னாரு. ரெண்டு பசங்க சார். ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னாரு. உஷா. அவர் தெருவில் டம் அடிச்சுட்டு போயிட்டு வந்தார். சார் உங்கள் முதல் பேர் முதல் குழந்தை பேர் என்ன? ஸ்ரீவித்யா சார். மறுபடியும் ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டு ரெண்டாவது பையன் பேர் ஹரியா அப்படின்னாரு. சார் பாதிக்காரிட்ட ஹரி பொண்ணு ஹரிப்பிரியான்னு பேர் ஹரின்னு தான் கூப்பிடுவார் சார். எப்படி சார் கரெக்டாக சொன்னீங்க? அது இது ஒர்க் அவுட் ஆகுது சார். அது இப்போ உங்களுக்கு ஃப்ளாட் வந்து உங்களுக்கு சொந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது? இங்கே மயிலாப்பூரில் இல்லை இல்லை பெசன்ட் நகரில் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா. பெசன்ட் நகரில் ஐயோ அந்த ஏரியா நான் போக முடியாது சார், இந்த சின்ன ஃப்ளாட்டே எனக்கு பெரிய வசதிக்கு மேலே இருக்குது. இல்லை சார் உங்களுக்கு பெசன்ட் நகரில் தான் அப்படின்னாரு. 1994 சொன்னார். 2002 நான் பெசன்ட் நகரில் ஃப்ளாட் வாங்கினேன். உங்கள் ப்ராப்பர்ட்டி அங்கே தான், உங்களுக்கு சொத்துன்றது அங்கே தான். 2002 நான் பெசன்ட் நகரில் போய் ப்ராப்பர்ட்டி ஃபைனலைஸ் பண்ணுறேன். சாரை தேடுறேன், பார்த்துட்டேன். அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி சார் வந்து பார்க்கணும். எனக்கு சார் ஊரில் இல்லை. எஸ்வி சேகர் அழைச்சிட்டு போனேன், எல்லாம் பார்த்தாரு. அவர் எல்லாத்துலேயுமே குறை சொல்லுவார். ஆனால் அவரே ரொம்ப நல்லா இருக்கு ராஜா, நீ வாங்க இதை அப்படின்னு சொல்லி வாங்க சொன்னார். அட்வான்ஸ் கொடுத்துட்டு பார்த்தா சார் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. என்ன சார் எப்படி இருக்கீங்க, என்ன சாமி அப்படின்னாரு. சார் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியும், எனக்கு ஃப்ளாட் ஒன்று பார்த்துருக்கேன். வந்தார், வந்து பார்த்தாரு. எல்லாம் பார்த்துட்டு இதில் நீங்கள் கிரகப்பிரவேச பூஜை கூட பண்ண வேண்டாம், அவ்வளோ அழகாக இருக்குது. நரசிம்மசாமிக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டலாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துருக்கேன். அப்படி தான் வந்தேன். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்ல சில விஷயங்கள்லாம் ஆச்சரியப்படுவோம். இப்போ சார் சொன்னார், நெமிலி என் தம்பி சொன்னார், நெமிலி அந்த ஊர் சொன்னார், எங்களுக்கு குலதெய்வம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது எங்கள் ஃபேமிலியில். நாங்கள் திருப்பதி பெருமாள் போய் எல்லாருமே ஐங்கண்ண பெருமாள்கிட்ட போவோம், எல்லாருமே திருப்பதி பெருமாள் தான் நமக்கு. அது மாதிரியா எங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கணும் அப்படின்னு இவருக்கு ஒரு வசந்தன் சாருக்கு ஒரு சந்தேகம் கேட்பார். உங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கணுமே, குலதெய்வம் இருக்கணுமே. இல்லை சார் எங்களுக்கு தெரியாது, திருப்பதிக்கு போவோம் இல்லை காஞ்சிபுரம் வரதரை போய் பார்ப்போம். அப்போது ஒரு பொங்கல் இன்னைக்கு ரீடிங், அன்னைக்கு தான் அந்த ரீடிங் என்னன்னு தெரியும். உகன் படித்தார், மேடம் தான் எழுதினாங்க. அப்போ இந்த நெமிலின்ற ஊர் வந்தது. நெமிலின்னு ஒரு ஊர் உங்கள் ஊரை சுற்றியே தானே இருக்கா கண்டுபிடிங்கன்னாரு. அதில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணால் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் ஒரு ஒரு நெமிலின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் எல்லோரும் போவோம். அனைவரும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கும். இம்மிடியட்டாக அந்த கோயிலுக்கு போங்க. அந்த கோயிலுக்கு போய் அங்கே அந்த சுவாமிக்கு ஒரு அங்கே ஒரு கோயில் பெருமாள் கோயில் இருக்குது, அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு திரும்பி காரில் வரப்போகுது. குறுக்கால் ஒரு பாம்பும் கீரி ஓடும், அது மண் ரோடு. பாம்பு கீரி ஓடித்தினா அதுதான் உங்கள் குலதெய்வம் ஊர். இல்லைன்னா வந்துருங்க, பல ஒரு கோயில் அர்ச்சனை பண்ண வந்துருங்க, அவ்வளோதானே அப்படின்னாரு. இவர் போனார். இவர் போய் அந்த கோயில் அர்ச்சனை பட்டு அந்த ரோட்டில் வரப்போகுது. ஒரு 2 கிலோமீட்டர் வந்து பாரு, அந்த ஒன் ரோட்டில் குறுக்க பாம்பு கீரி ஓடிச்சு சார். இவர் அப்படியே அசந்து போய் வண்டியை நிறுத்திட்டு அங்கேயே எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. வசந்தன் சொன்னது அப்படியே இருக்க சாருக்கு சொல்லி நீ நேரம் வீட்டுக்கு போவோம்னு. அதுக்கப்புறம் ஃபர்தராக ரீடிங், எங்களோட எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்தார் அவர். அந்த கோயிலில் வந்து எங்கள் நாங்களாம் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். இவர் பார்த்துட்டு அந்த கோயிலில் ஒரு கும்பம் வைக்கணும் அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணுறாரு. அந்த கும்பம் இல்லை அப்படின்னு சார் பார்த்தா திடீர்னு காணும், எங்கள் பக்கத்துலேயே இருந்துருந்தாரு காணும். எங்கே போயிட்டாருன்னு பார்த்தா எங்கேயோ போய் ஒரு கடையில் போய் தேடி பிடிச்சி ஒரு பித்தளையில் ஒரு கும்பம் அந்த கோயிலில் கொடுத்துட்டு வராரு. இதெல்லாம் ஒரு என்னுடைய நாடகங்கள்லாம் சார்கிட்ட தான் ஸ்கிரிப்டை பூஜை பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து பேசுவேன். நாடகத்தில் நீ இந்த நாடகத்தில் இது மாதிரி ஒரு கேரக்டர் வைங்க, இந்த பேரில் ஒரு கேரக்டர் வைங்க, அந்த டிராமா பிரமாதமாக வார்த்தனாரின்னு ஒரு பேர் வைங்கன்னுவார். மீனாட்சி சுந்தரன்னு ஒரு பேர் வைங்கன்னுவார். எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் ஒன்று சூஸ் பண்ணி கொடுப்பார், அந்த பேரை வைப்பேன். அவர் சொல்கிற பேரை வச்சா அந்த டிராமா சக்ஸஸ் தான். இதெல்லாம் எப்படி பெரிய ரொம்ப பெரிய விஷயமா நான் ஒன்று சொல்கிறது வந்து இந்த பஞ்சவட்டின்னு உங்களுக்குலாம் ஒரு கோயில் தெரியும், பாண்டிச்சேரி பக்கத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில். இவர் அன்னைக்கு மறுநாள் கும்பாபிஷேகம் மறுநாள், இவர் அந்த கோயிலில் ஆக்டிவ் ட்ரஸ்டி, ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸ். அப்போ இவர் கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கார். சார் எப்போ வந்தாலுமே எங்கள் வீட்டு வாசலில் வந்து கீழே வந்து ஃபோன் பண்ணுவார், சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. வீட்டில் மாடியில் இருக்கேன்னா ஒரு வருடம் வரமாட்டார், இந்த மாடியில் தான் இருக்கேன், வரேன் எனக்கு மேடத்துக்கு சொல்லி சுக்கு காப்பி ரெடி பண்ண சொல்லுங்க வரேன் அப்படின்னு மேலே வருவார். இப்படியும் பேசிகிட்டே இருந்தோம். திடீர்னு தம்பி எப்படி இருக்காரு அப்படின்னாரு. சார் நீங்கள் பஞ்சவடி நாளைக்கு அங்கே கும்பாபிஷேகம், நாளைக்கு அந்த சுவாமியை இது பண்ணுறாங்க, இன்ஸ்டால் பண்ணுறாங்க, பிரதிஷ்டை பண்ணுறாங்க,
அதுக்கு போயிருக்காரு சார். அங்க நாளைக்கு பிரதிஷ்டை பண்ண முடியாது, பிரதிஷ்டா தினம் இல்லையா, நாளைக்கு பண்ண முடியாது அப்படின்னாரு. என்ன சார், உலகமே போய் அங்கே இருக்கு, ஒரு 5000 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க, காலையில 8 மணி முகூர்த்தம் வச்சிருக்காங்க, பிரதிஷ்டை பண்ண போறாங்க, அதுக்காக போயிருக்காரு சார் அவரு. எல்லாம் பெரிய இதெல்லாம் பாருங்க. இல்லையா சார், நாளைக்கு பிரதிஷ்டை கிடையாது சார். அது எப்படி சார் பண்ணுவாங்க, நாளைக்கு பிரதிஷ்டா தினம் இல்லையா? டிஸ்டர்ப் ஆயிட்டாரு, டிஸ்டர்ப் ஆகிட்டு மேடத்துக்கு ஃபோன் பண்ணார். மேடத்துக்கு ஃபோன் பண்ணி ஏதோ கேட்டார், அவர் ஏதோ கால்குலேஷன் கேட்பார். சித்தமே தான் பேசி எழுச்சியா சொல்லுவாரு, தானே ஒன்று பேசிட்டு அந்த ஃபோன் வரும், அந்த நம்பர் வரும். கேட்டுட்டு அப்புறம் மறுபடியும், இல்லை சார் என்கிட்ட பேச வந்த டாப்பிக்கே விட்டார், நாளைக்கு பிரதிஷ்டை கிடையாது சார், நடக்காது சார். அது இல்லை சார், எனக்கு ரொம்ப சந்தேகம் தான். அது இல்லை சார், எவ்வளோ சப்ளிமெண்ட் போட்டிருக்காங்க மாலை மலரில், அப்படி நடக்குது சார் அங்க. அப்படியே டிஸ்டர்ப் ஆகி ஆட்டோவில் ஏறி போயிட்டார். இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அதெல்லாம் ஒன்றுடா, இங்கே நடந்துருக்கு, இங்கே எல்லாரும் வந்திருக்காங்க, பெரிய பெரிய ஆளெல்லாம் உட்காந்துருக்காங்க, நாளைக்கு காலையிலண்ணா நீங்கள்லாம் ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை, அன்னைக்கு காலையில 8 மணிக்கு அந்த பிரதிஷ்டைக்கு அந்த ஆஞ்சநேயரை ஒரு பெரிய கிரேனில், பெரிய ஆஞ்சநேயர், 80 அடியா 36 அடி 36 அடி ஆஞ்சநேயர், அவரை கிரேனில் அப்படி தூக்கி ஆஞ்சநேயர் கீழே எல்லாம் உள்ளே இறக்கிறதுக்கு உண்டான பூஜையெல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த ஆஞ்சநேயர் மாத்திரம் கிரேனில் தூக்கி பறக்கிற மாதிரி ஆஞ்சநேயர் இப்படி மேலே போயிருக்காரு. அப்படி போயிட்டு அப்படி திருப்பி இறக்கணும், இப்படி போனால் ஆஞ்சநேயர் அந்த கிரேன் ஸ்டக் ஆகிடுது அப்படின்னு இருந்துச்சு சார். ஆஞ்சநேயர் அப்படியே நிற்கிறார் மேலே, பிரதிஷ்டையே ஆகலை. இன்னைக்கு எல்லாம் ப்ரே பண்ணுறாங்க, இன்னைக்கு பிரதிஷ்டை நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு ராம ராம் ராமனு எல்லாம் பாடுறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே ஆஞ்சநேயர் நின்றுட்டே இருக்காரு. அந்த கிரேனை ரிப்பேர் பண்ணால் தான் இந்த கிரே ஆஞ்சநேயர் உள்ளே இறக்க முடியும். அந்த கிரேனை ரிப்பேர் பண்ணுற இன்ஜினியர் பாம்பேயில் இருக்கார். அந்த பாம்பேலேருந்து இன்ஜினியர் வரணும், அவருக்கு ஃப்ளைட் போட்டு வந்தால் அவர் ஈவினிங் தான் வர முடியும், அதுக்கப்புறம் நைட்டு தான் வருவார். இங்கே இவர் தம்பி அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, அப்படியே ஸ்டக் ஆகிட்டார். ஏய் வசந்தன் சொல்றது உண்மைடா, இன்னைக்கு இங்க பிரதிஷ்டை நடக்கலடா, அப்படியே ஆஞ்சநேயர் மேலேயே இருக்கார், பறக்கிற மாதிரியே இருக்கார், என்ன பண்ணதுன்னே புரியல, நான் வந்துடுறப்பா அப்படின்னு வந்துட்டாரு. அந்த ஆஞ்சநேயர் மறுநாள் காலையில 9 மணி தான் சார் பிரதிஷ்டை நடந்தது. ஸோ வசந்தன் கிட்ட ஒரு அசாத்திய சக்தி இருக்கு. அந்த அந்த சக்தி வந்து, நான் US போறேன், இது வந்து என்னுடைய அனுபவங்கள், இந்த இந்த சர்டிஃபிகேட்ல நான் அமெரிக்கா கிளம்பிட்டு இருக்கேன், ஒரு ஒரு மாதம் ட்ரிப்பு, 1.5 மாதம் ட்ரிப்பு ட்ராமாக்காக. எதுவுமே எது சின்ன விஷயம் பண்ணால் கூட சாரை கேட்காத பண்ணவே மாட்டோம் எங்கள் வீட்டில். அவர் பொட்டியில் இந்த கலரில் ரிப்பன் கட்டிடுவார், அந்த ரிப்பன் தான் கட்டி எடுத்து போவோம். எங்கள் ட்ரூப் மொத்தத்துக்கு அது மாதிரி தான் பண்ணணும். நாங்கள் வசந்தன் என்ன சொல்கிறாரோ அதுதான். சார் அமெரிக்கா போகிறோம் சார், உங்களுக்கு இந்த ட்ரிப்பு ஒரு சேலஞ்சு ட்ரிப் தான், பயங்கர பிரச்சனை இருக்கும், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம், நிறைய பிரச்சனை சந்திப்பீங்க அப்படின்னார். அவர் சொன்ன விசா வரதுல எது பிரச்சனை, நாளை காலையில் ஃப்ளைட்டு, இன்றைக்கி நைட்டு வரைக்கும் விசா வரல, நைட்டு 8 மணி தான் எனக்கு விசா வருது, விசா வாங்கி விசா வருது 8 மணி தான். ஒன்று பண்ணுங்க, நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கும், அப்போ என்ன பண்ணுவார், அந்த கலர் கலராக ரிப்பன் சொல்வார். எந்த பிரச்சனை சொன்னாலும் பச்சை சகப்பு, மஞ்சள் சகப்பு, மஞ்சள் பச்சை, ஏதாவது ரிப்பனை கட் பண்ணுங்க கட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். விசா வரைச்சி 8:30 எனக்கு நைட்டு, காலையில் 6 மணி 5:30 ஃப்ளைட்டு எனக்கு. ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எதுவுமே பேக் பண்ணிக்கல, என் வண்டி எடுத்துன்னு நேராக மயிலாப்பூர் குளத்தங்கரைக்கு போய் 7 கலரில் ரிப்பன் வாங்கிட்டேன், ரோல் ரோலாக. ஏன்னா எப்போ என்ன கலரை கட் பண்ண சொல்லுவார் தெரியாது இல்லை எனக்கு, அங்கேயிருந்து கான்டாக்ட் பண்ணால் 7 கலரில் 7 கலராக ரிப்பன் வாங்கிட்டு, ரோல் ரோலாக வாங்கிட்டு வீட்டில் கொண்டு புட்டியில் முதல்ல அதை வச்சுக்கிட்டு அப்புறம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போனேன். ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு பிரச்சனைகளுங்க கிளம்புறதுலேருந்து. உங்களை ஹியூஸ்டனில் வந்து இன்சூரன்ஸில் ஒருத்தர் வந்து உங்களை வரவேற்பார் சார் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட ஒருத்தர் வரணும் வரல, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வந்தார். அவர் வந்தால் அவரோட காரில் போச்சு, அவர்கிட்ட அவர் பேங்க்கில் இருந்தார், அவர்கிட்ட பேசி இப்போ என்னம்மா உத்தியோகத்தில் இருக்கானே, இல்லை சார் நேற்றி தான் இன்சூரன்ஸுக்கு மாறினாங்கிறார். இவர் என்னென்ன சொன்னாரோ அது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும், நான் தங்கியிருக்கிற வீட்டில் காலையில் அவர் சாருக்கு ஃபோன் பண்ணுவேன், நான் சார் இது மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு, நீங்கள் பச்சை சகப்பு ரிப்பன் கட் பண்ணுங்க, அவங்க வீட்டு கார்டன் முழுக்க ரிப்பனாக இருக்கும். ஈவினிங் அவங்க வந்து என்ன சார் இன்றைக்கி என்ன சார் வசந்தன் எதுக்கு சார் கட் பண்ண சொன்னார்னு கேட்பாங்க. சார் நீங்கள் வசந்தன் வசந்தன் சொல்கிறீங்களே, அப்போ மேலே மொட்டை மாடியில் நீங்கள் குதிங்கன்னு சொன்னால் கூச்சிடுவீங்களா அப்படின்னு நான் அதான் கேட்டேன். அவர் நீங்கள் அப்படியே கூச்சிடுவீங்களா சார், கூச்சிடுவோம் சார், நிஜமா சார், ஆமாம் சார் குதிச்சிடுவோம், ஐயோ ஏன், அவருக்கு தெரியும் சார் மேலே இருந்தால் எனக்கு அடிபடும், கீழே இருந்தால் படாதுன்றதால தான் எங்க சொல்கிறாரு அப்படின்னு. இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு நல்ல ஆத்மா, எங்கள் குடும்பத்துக்கு பெரிய கைடு. தம்பி சொன்ன மாதிரியா
ஒவ்வொரு அங்கத்திலையும் நாங்கள் அவரை சிந்திக்காத நாள் இல்லை. அந்த குடும்பம் எல்லாம் ரொம்ப நல்லா அவருடைய ஆசீர்வாதத்தோட நம்ம ஒரு வசந்தனை இருந்தோம். ஒரு வசந்தன் போயிட்டாருன்னு இடிஞ்சு போய் உட்காராம அவருடைய மனைவி வந்து அவங்க அம்மா வந்து இவ்வளோ வசந்தங்களை உருவாக்கிட்டு இருக்காங்கிறத வசந்தனுடைய பரம்பரையா ஆக்கிட்டு இருக்காங்க. மாருதி அவள் டாக்டர் எல்லாரும் எங்களுக்கு எல்லாம் சின்ன குழந்தைங்க ஸ்கூல் போன நாள்லேருந்து எங்களுக்குலாம் தெரியும் அப்படிப்பட்ட அந்த குடும்பம். நீங்க எல்லாரும் விருத்தி அடையிற போது இந்த குடும்பமும் இன்னும் எல்லாரும் நல்லா இருந்து இந்த சேவை செய்யணும்னு இந்த இனிய நாளில் வேண்டிக்கணும். அவங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சர்டிஃபிகேட் வாங்கினவங்க எல்லாருக்கும் எனக்கு பாருங்க.